வணக்கம் நண்பர்களே. நம்ம சின்னவர் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஒருத்தவங்க ஓனரோட அம்மாவை கூப்பிட போகிறான்னு சொல்லியிருந்தாங்களேங்க. அன்றைக்கி அவங்கள கதவை தட்டி பார்த்தோம், வரல. மறுபடியும் இப்போ கூப்பிட போக சொல்லியிருக்காங்க. நம்ம தலைவர் புலம்பிக்கிட்டே வர்றாரு. எத்தனை தடவை போயிட்டு வர்றது, கூப்பிட வெளியும் வர மாட்டேங்கிறாங்க. கதவை தட்டினா என்ன தான் பண்ணுறது, இப்படியே பண்ணியிருந்தேன் அப்படி. ஏன்னா நம்ம தலைவருக்கு அவங்கள கூப்பிட்டு வர்றது பிடிக்காது, அதனால் டென்ஷனில் இருக்கார். அவர் தாங்க வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொய்த்து சலுகைகள்லாம் நிறையா சொல்லியிருந்தேன்லாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெடிக்கல் சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும். நம்ம நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் எப்படி இருக்குமோ அந்த இதோட ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே கவர்மெண்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும், ஃபுல்லாக ஏசி கண்ட்ரோல். அது ஓகே, இவங்க வந்து பணம் உள்ள கண்ட்ரி, பணக்கார கண்ட்ரி, அதனால் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி அவங்க வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பை கூட அங்கே இருக்காது, எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க யாரும் நம்ம ஆளுங்கனா அவங்க யாரும் குப்பை போடவே மாட்டாங்க, டஸ்ட்பினில் தான் போடுவாங்க குப்பையை. ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அந்த இடத்த சுத்தமாக வச்சுருன்னு நினைப்பாங்க, ஒரு குப்பை குப்பை எதுவுமே இருக்காது. அதே நம்ம ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பெரிய ஆஸ்பத்திரி ஃபுல்லாக குப்பையாக தான் கிடக்கும், எச்சி துப்பி வச்சுருப்பாங்க கண்ணா அப்படின்னான்னு. ரெண்டு விஷயங்க, ஒன்று கவர்மெண்ட்டு நீட்டாக வைக்கணும், ரெண்டாவது அந்த நீட்டாக வைக்கிற இடத்த நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. இந்த விஷயம்லாம் பண்ணால் தான் நம்ம ஊர்லேயும் இது மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் நீட்டாக பார்க்குறதுக்கு நீட்டாகவும் ப்ரைவேட்டோட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு மாதிரி தோணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்குங்க, எல்லாமே ஃப்ரீ தான். ஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே, இப்போ ஒன்று சப்போஸ் இங்கே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா வேறு எங்கேயாவது பண்ணோம்னாலும் அதுவும் கவர்மெண்ட்டே காசு கொடுத்துரும், ஃப்ரீயாக அவங்களே எல்லா செலவும் பார்த்துருவாங்க. அந்த ஃபெசிலிட்டிலாம் இங்கே இருக்குது. ரெண்டாவது ஸ்கூலும் காலேஜும் அப்படி தான், எல்லாமே ஃப்ரீ தான். சப்போஸ் காலேஜ் வெளிநாட்டில் போய் படிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் செலவு பண்ணி படிக்க வைப்பாங்க. கவர்மெண்ட் எல்லா விதமும் சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு வழியாக அவங்கள நம்ம சின்னவரே அந்த ஓனர் அவங்க அம்மாவை இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொண்ணு வந்து இதில் விட்டுருக்காங்களாம், அவங்கள போய் கூட்டு வர சொல்லியிருக்காங்க. அதான் போயிட்டுருக்கேன். சின்னவர் சத்தம் போட்டுருந்தார், நான் ஓனர்கிட்ட வந்து மறுபடியும் கரெக்டாக ஓனர் வெளியே வந்தார் நான் சொல்லிட்டேங்க. இந்த மாதிரி நான் உங்கள் வீட்டு ஃபேமிலி டியூட்டி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ரொம்ப கடைச்சல் கொடுத்தா நம்மளால் வேலை செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் நான் சொல்லிட்டேன், அவர் புரிஞ்சுக்க முடியாது, நீங்களும் ஓரளவுக்கு சொல்லுங்கள். என்னால் முடியல, நான் வந்து சும்மாலாம் கிடையாது. காலையில் ஆரம்பிச்சுனா நைட்டு வரைக்கும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஃப்ரீ டைம்லேயும் நான் சும்மாலாம் கிடையாது, கார் கழுவணும், வெளியே க்ளீன் பண்ணணும், எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப இது பண்ணுறாருன்னு சொல்லி சின்னவரை போட்டு விட்டாங்க. நல்லா ஒரு கண்ணா நான் பேசிகிட்டு கிடந்தார் சின்னவரை. சரி நீ போ, சரி நீ போய் டியூட்டியை பாரு, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை யானையும் போட்டுட்டு சின்னவரை வச்சு வாங்கிட்டு இருந்தாருங்க. ஆமாங்க, முடியலங்க. ஒரு ஃபோன் இப்போ இந்த இப்போ அவர் திட்டலன்னா நேரம் எனக்கு 10 ஃபோன் பண்ணியிருப்பார். எங்கே இருக்க, முடிஞ்சிச்சா, வா சீக்கிரம் வா, எங்கே இருக்கோ, என்ன இது, இப்போ தான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வருவோம், அதுக்குள்ளே கேட்டு டார்ச்சர் பண்ணி நம்மளே இது பண்ணிடுவாருங்க. இப்போ சின்ன ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட தாங்க இருங்க, வெளியே சுற்றி தான் இருக்கும். நம்ம இது என்னத்தை காட்டுறதுன்னு தெரியல, அதான் காமிச்சிட்ருக்கேன். கார் நம்ம கார் இங்கே நிற்கிது பாருங்க, இதான் நம்ம கார் நிற்கிது, மரத்தை ஒட்டி நிப்பாட்டியிருக்கோம். இது வந்து காம்பவுண்டு, ஸ்கூல் காம்பவுண்டுங்க, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா அந்த ஸ்கூலில் விட்டுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்னவரை கூப்பிட்டு வராதேங்கிறாங்க. இவர் நான் வண்டி சேவை தர மாட்டேன், நான் வந்தால் தான் வண்டி சேவை தருவேங்கிறாரு. இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் நான் மாட்டிகிட்டு முழிக்கிறேங்க. இவங்க வந்து டேரெக்டாக பேசிக்க மாட்டேறாங்க, அவங்க பேசினாலும் இவர் கேட்க மாட்டார். என்கிட்ட இவங்க சொல்லிவிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க, நான் இவர்கிட்ட சொன்னால் இவர் கேட்க மாட்டேறாரு. நான் தான் ஒரே மெசேஜாக பண்ணி விட்டேன், நான் வந்து சாவி விட்டு இருக்கு, சாவி நான் வந்தால் தான் வண்டி சாவி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் ரெடியாக நிற்கிறாரு, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எதாக இருந்தாலும் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். இவர் வந்து கத்திட்டு இருந்தார், நீனு வாப்பா, எனக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் பட்டில் 7 நின்றுட்டுருக்கேங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது அவங்களை கூப்பிட போகிறதுக்கு, அது வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அவர் வந்தார், நீ போய் வெயிட் பண்ண, நான் கூப்பிட்றேன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அதனால் இப்போ நம்ம அவரை கூட்டிகிட்டு தான் போகணும், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது. இருந்தாலுமே டேரெக்டாக பேசிங்க, இதுக்கு ஒரு பிரச்சனையை போடணும் மாட்டிருக்கு. மாடிப்படியில் இருந்த ஜாமான்லாம் தூக்கி இந்த சந்தில் வச்சுட்டாங்க பாருங்கள். என் ரூம் போகிற வழி கொஞ்சம் ஃப்ரீ, கொஞ்சம் சந்து தான், அது ஃப்ரீயாக இருந்தது, இப்போ அதையும் போட்டு அடைச்சி விட்டாங்க. நம்ம ரூம் தானே, எப்படி கிடந்தேன் சைடில் கொண்டாந்து தள்ளி விட்டு போயிட்டாங்க. சாப்பாடு கிண்ணதாக பார்த்தாவே தெரியுது, மக்ரூனி தான், ரஃபிக்கு மக்ரூனி தான் இன்றைக்கி வந்திருக்குது. நல்ல வேலை நம்ம ஆர்எஸ் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸும் சாப்பாடும் கொடுத்துருக்குறாரு. வர வர நம்ம தலைவர் நம்மளுக்கு ஒரு டெய்லி ஏதோ ஒன்று கொடுத்துட்றாருங்க. நேற்று பார்த்திங்கன்னா அந்த இது கொடுத்தாரு உங்களுக்கு ஸ்நாக்ஸில் சொன்னேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரால் சாப்பாடுங்க, அது நம்ம தொட்டுக்க சிப்ஸு போயிட்டு ஒன்று இருங்க, சாப்பாடை காட்டுறேன்.
நிறையா இறால் இருக்குது, சாப்பிடுவேன், கொஞ்சம் ஏதோ ஒன்று சாப்பிட்லாம், சிப்ஸ் இருக்குது, இன்றைக்கி சாப்பாடு வச்சு ஓட்டிட்டு மக்ரோனியை ஓரம் கட்டிட வேண்டியதான். ஏற்கனவே காலையில் டிஃபன் வரலன்னு சொல்லி நீங்கள் ஓனர் அம்மாட்ட கண்டி சொல்லிவிட்டாங்க, அது எப்படி என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன், இருங்க ஒரு 7 நிமிஷம். அது என்ன ஆச்சுன்னா சாப்பிட்டேங்க, சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கேன். அது என்ன ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஓனர் அம்மா ஆஃபீஸ் போட்டு ரிட்டர்ன் வந்தப்போ சைஸ் நீ சாப்பிட்டு உடனே சின்னவர்கிட்ட போயிரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் என்னத்தை சாப்பிட்றதுங்க, எனக்குலாம் காலைல சாப்பாடு வந்து வரதே கிடையாது, சுத்தமாக வரது கிடையாது, உங்கள்கிட்ட என்றைக்கு சொல்கிறேன்னா அப்போ அன்னைக்கு மட்டும் தான் வருது அப்படின்னு அவங்க இருந்துட்டு அப்படியே சொல்கிற அப்படின்னாங்க. இதில் என்ன போய் சொல்கிறதுக்கு, நீங்களே போய் வேலைக்காரங்க செய்கிறவங்களுக்கு கேளுங்க அப்படின்னு. அது என்னன்னு தெரில சைஸ், நாங்கள் சொன்னால் எதுவுமே உருப்படியே ஒரு வேலை செய்யவே மாட்டேங்கிறாங்க, இப்போ சொன்னால் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இன்னும் ஒரு 1 மாதம் 2 மாதத்தில் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க, வேறு ஆள் வந்துடுவாங்க, உனக்கு நீட்டாக காலைல சாப்பாடு நைட்டு மதியானம் வருதுன்னு கேட்டாங்க. மதியானம் மட்டும்தான் கரெக்டாக வருது, சில டைம் நைட்டு வர மாட்டேங்குது, காலைல சுத்தமாக வர மாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வண்டி கழுவு வண்டி வேறு இருந்துச்சு, அதனால் 2 வண்டி கழுவிட்டு கீழே வந்து பார்க்குறேன், சாப்பாடு வந்துருந்தது காலையில். இன்றைக்கி தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பாடு, குப்புசு முட்டையெல்லாம் வந்துருந்ததுங்க. அதனால் அது கூட நான் காலைல ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள், காலைல இங்கேயே சாப்பாடு முடிச்சாச்சு. இது மாதிரி எதாவது வந்துச்சுன்னா சாப்பிட்டு போயிடலாம், நீட்டாக இருக்கும். நமக்கு டெய்லியும் காலைல செலவு பண்ணுறது பிரச்சனை இல்லை, சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நீட்டான சாப்பாடு கிடைக்க மாட்டேதுங்க. கடையில் கொடுத்து பார்த்திங்கன்னா 100 காசுக்கு 130 ரூபா 140 ரூபா வருது அந்த சாண்ட்விட்ச் 2 வாங்கி ஒரு பெப்சியோ இல்லை டீயோ நம்ம வாங்கி குடிக்கிறோன்னு வைங்களேன், ரெகுலராக அதை சாப்பிடும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அந்த காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 தோசை செட்டு வாங்கலாம், இல்லாட்டி 2 இட்லி வாங்கலாம், 2 இட்லினா 2 இட்லி பார்சல் செட்டு, ஒரு இட்லி செட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 இட்லி நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இட்லி இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டதில்லை, ஆனால் இட்லி சாப்பிடணும் இப்போ ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன் தீபாவளிக்கு அப்புறம். ஆனால் கடைக்கு போகிற நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேதுங்க, என் வீட்டை சுற்றியோ எங்கேயுமே வந்து நம்ம தமிழ்நாடு ஹோட்டலில் எதுவுமே கிடையாது. நான் போகணுன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போனால் தான் தமிழ் ஹோட்டல்லே நம்ம பார்க்க முடியும். எனக்கு ஃப்ரீயான டியூட்டியும் வர மாட்டேங்குது, வந்துச்சுன்னா கூட நம்ம வாங்கிட்டு வந்துடலாம், இப்போ பார்த்தாலும் நம்ம சின்னவர் தான் கூட இருப்பார், அதனால் எங்கிட்டும் போக முடியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு மக்கள் வந்து வந்துச்சு, அந்த சாப்பாடு சாப்பிட்டாச்சு. நம்ம ஆர்எஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஏதோ ஒன்று கொடுத்துட்றாருங்க மனுஷன், நம்மளுக்கு சாப்பாடு எச்சா வந்தால் நம்ம கொடுக்குறோம்ல, அது கொடுத்து கொடுத்தோன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கு எப்போ பார்த்தா நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மோர் இதெல்லாம் கொடுத்தாரு, அதுக்கு முந்தைய நேற்று வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மிராண்டா பெப்சி ஏதோ ஒன்று கொடுத்துருவோம், உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் லைவ் போடுவோம்ல, அங்கே வந்து கொடுத்துருவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கொடு இன்னும் சொல்ல நினச்சி மண்ண போச்சு, அதான் ஏதோ ஒன்று ரெகுலராக கொடுத்துட்றாரு, அது நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வைங்களேன், ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் நம்மளுக்கு, நம்மளும் அதே மாதிரி எது வந்தாலும் அவர் கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு சாரி இப்போ தான் சாப்பிட்டேன்ல, எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ்காரங்கள்லாம் வச்சிக்காத பாரெல்லாம் மோசமான ஆளுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருக்கார். ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.